இன்றைய வேத வசனம், அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். 1 யோவான் 4:18. பிரியமானவர்களே, பயம் பாம்பை போல இருக்கிறது, ஆனால் தெய்வீக அன்போ பயத்தை புறம்பே தள்ளுகிற கீரிப்பிள்ளையைப் போல் இருக்கிறது. பயத்தை மேற்கொள்ளும் இன்னொரு தேவனுடைய வல்லமை அன்பாகும். ஆகவே பயப்படுகிற நேரத்தில் தெய்வீக அன்பை கொண்டு வாருங்கள். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பி தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஒரு ஓய்வு நாள் பள்ளிக்கூடத்தில் சிறுவர் சிறுமியரிடம் ஒருவர் கேள்வி கேட்டார். நீங்கள் ஒரு அறையிலே தனிமையாய் இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். திடீரென்று சாத்தான் வந்து கதவை தட்டுகிறான். நீங்கள் என்ன செய்வீர்கள்? சில சிறுமியர் பதில் சொன்னார்கள், நாங்கள் பயந்து கட்டிலின் கீழாய் ஒளிந்து கொள்வோம். சிலர் சொன்னார்கள், கதவை திறக்கவே மாட்டோம். சிலர் சொன்னார்கள், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்வோம். அப்பொழுது ஒரு சிறுமி கணீர் என்று சாத்தான் கதவை தட்டினால், இயேசு அப்பாவை கதவை திறக்க சொல்வேன், சாத்தான் ஓடியே போய்விடுவான் என்றாள். இயேசுவை நேசிக்கிறவர்கள் தேவ அன்பினால் நிரம்பி இருப்பதால் பயம் அவர்களை மேற்கொள்வதில்லை. ஆகவே தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிரசன்னமும் சமூகமும் உங்களோடு இருக்கும்போது நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருடைய பிரசன்னத்திலே கர்த்தர் கூடவே நிற்கிறார் என்கிற பெரிய தைரியமும் உற்சாகமும் உங்கள் உள்ளத்தை நிரப்பும். கர்த்தருடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளும் போது 1000-10000 தேவதூதர்கள் உங்களோடு இருக்கிறார்கள் என்பதை உணர்வீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.